அதும் உங்களுக்கு இடையில் நீ சொல்லி அமராதே. இந்த சபைக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை விதைக்க ஒரு காலம் இருந்தது, வளர் வைக்க ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று முதல் நான் அறுவடைக்காக சொல்லிக்கலாம்
முதல் பிரசங்கத்திலே மூணாயிரம் பேர் மக்கு விசுவாசிங்களே ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்பிக்கை இருக்குது? அந்த நம்பிக்கையை தான் இங்க பேசுறேன். ஹல்லேலூயா. நான் வந்து இந்த சபையை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன். என்ன தெரியுமா? நீங்க சொல்லிக்கிறீங்களோ, யார் சொல்லிக்கிறோம், இந்த சபை பாஸ்டர் சொன்னாரோ இல்ல யாரு சொன்னீங்களோ தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொன்னது ஆண்டவர்கிட்ட, அடுத்த வாட்டி நான் வரும்போது இந்த சபை இடது புறமும் வலது புறமும் Thank you.
ஆண்டவர் இன்றைக்கு தூக்க போறார். உங்க ஸ்தானங்கள் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானான் ஒரு மனிதன், கானான் ஊர் இருக்கு, கானான் ஒரு மனிதன் இருக்கிறான். எந்த திராட்சை ரசத்தினால நோவா விழுந்தது பட்டானோ, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எந்த ஊருக்கு போறார்? கானான் ஊருக்கு போறார். எதனால திராட்சை செடி விழுந்தது பட்டதோ, அதே திராட்சை செடியில கானானுக்குள்ள போயிட்டு ஆசீர்வாதமா மாற்றுதலா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வீட்டுக்குள்ள வந்து இந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆச்சுன்னாதான் ஆவியானவருடைய பல காரியங்கள் நம்மனால உணர முடியும். Atmosphere should be changed. இந்த ரூம் ஃபுல்லா புகை போட்டமன உங்களால இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியாளர் வந்துட்டா சும்மா நில்லவே முடியாது. அடடா, கை தட்டி வாங்கிக்கணும். வண்டியில வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் வண்டியில வரும்போது அந்நிய பாஷையை பேசிட்டு கொண்டு வந்தேன். சொல்றாரு ஆண்டவர், விதைக்க ஒரு காலம் இருந்தது, ஆனா இது அறுவரை காலம். யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்க? சும்மா அலே ஆமென் சொல்ல கூடாது. இன்னும் இன்னும் அப்பா பேசட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். அப்பா பேசட்டும். இன்னும் கீதி கையளவு மேகந்தான்